ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்ன சேவ் விலாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் ரசம் எப்படி பண்ணுறது தான் சொல்லித்தர போகிறேன் இது செம்ம டேஸ்டியா இருக்கும் சிம்டைம்ஸ் ஈஸி கூட பண்ணுறதுக்கு வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரா மேங்கோ ஒன்று எடுத்துக்கங்க அது அப்புறமா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கடுகு உளுத்தம் பருப்பு தளிக்கிறதுக்கு கருவேப்பில் உப்பு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா மிளகா எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன சாம்பார் வெங்காயம் இது ஆப்ஷனல் தான் பத்து பூண்டு பல்லு எடுத்துக்கோங்க அரை இன்ச் அளவு புளி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு லவங்கம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளாக் பேப்பர் எடுத்துக்கோங்க அது அப்புறமா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஏன் புளி அரை இன்ச்சு சேர்க்கிறோம்னா ஆல்ரெடி தக்காளினும் புளிப்பாக இருக்கும் மாங்கானோ புளிப்பா இருக்கும் ஸோ வந்து அரை இன்ச்சு புளி எடுத்தாலே போதும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு தக்காளினும் புளி போட்டுட்டு தண்ணியில் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுடுங்க அது அப்புறமா மாங்காய் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குங்க மாங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் பாருங்கள் மாங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆச்சுன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அம்மிக்கல் இடுக்கி வச்சுட்டு இந்த வர முலகா கருவேப்பில பூண்டு கிராம்பு black பெப்பர் எல்லாமே என்னென்ன இருக்குது எல்லாம் இன்க்ரீடியன் போட்டு நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இது ஏன் நம்ம வந்து இது வந்து இடுக்கி வச்சு பண்றோம்னா நம்மளுக்கு வந்து மிக்சியில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் வராது கொத்தமல்லி தவறுக்கு இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா இன்க்ரீடியன்ஸ்னும் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளினோ புளினும் நல்லா குக் ஆயிடுச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேம் டைம் வந்து இந்த நம்ம மாங்காய் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நம்ம இடுக்கியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ மாங்காய் வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் புளினும் தக்காளினும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் இதுலேயே நம்ம வந்து இந்த மாங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ரெடி ஆயிடுச்சு மிக்சியை யூஸ் பண்ணாதீங்க அப்போதான் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானமா கடுகுல் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து இடுக்கியில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்திக்கலாம் வறுத்தப்பறமா நம்ம வந்து அந்த புளி தக்காளி மாங்காய் எல்லாம் போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுனும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுனும் கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வரத்த உடனே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து இங்கே ரெண்டு கிளாஸ் தண்ணியை யூஸ் பண்ணுறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ண விட்டுடலாம் இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது ஜஸ்ட்டு வந்து ஒரு பாயில் வந்தாலே போதும் ஏன்னா ரசம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஸோ ஒரு பாயில் வர வரைக்கும் விடலாம் பாருங்க ஒரு கொதிப்பு வந்துடுச்சு நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு ஜாஸ்தியா நீங்க கொதிப்பு கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்டே ரசத்தோட டேஸ்டே போயிடும் வேற குழம்பு மாதிரி ஆயிடும் ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு பாயில் கொடுத்துட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிடுங்க நம்ம சூப்பரான சுவையான மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்